अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। अल्हम्दुलिल्लाह अला कुल्ली हाल नहमदुहु व नुसल्लि अला रसूलिहिल करीम अम्मा बाद फकद कालल्लाहु तआला फी कलामिहिल कदीम वल फुरकानिल अज़ीम أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله يا رحمة للعالمين। كنز العلوم ورمز علم النادري مرضي مولاه الكريم القادر يا سيد سادات عبد القادر या सैयद सादात अब्द अल कादिरी कफल्लहि फी अमान कल्बिन हादिरी मवल्लहि फी लमान कसदिन नादिरी غوث الذي في البحر كان كعاثري يا سيد السادات عبد القادر فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العظيم وعن أنس بن مالك رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم سأل رجل من صحابتي فقال أي فلان هل تزوجت؟ قال لا وليس عندي أتزوجت به فقال أوليس معك قل هو الله أحد قال بلى قال ربوع القرآن قال أليس معك قل يا أيها الكافرون قال بلى قال ربوع القرآن قال أليس معك إذا زلزلت الأرض قال بل قال ربع القرآن قال أليس معك إذا جاء نصر الله والفتح قال بل قال ربع القرآن قال أليس معك آية الكرسي الله لا إله إلا هو الحي القيوم قال ربع القرآن கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே,
அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசி துவா பரக்கத்தின் பொருட்டால் ஷஃபாத்தின் பொருட்டால் நம்மை உம்மத்தே முஹம்மதியாவில் சிறந்தவர்களாக நன்மக்களாக ஆக்கியமைக்கு நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். முந்திய உபதேசத்தின் மூலமாக அஹ்லு சுன்னா என்று சொல்லக்கூடிய மபானியில் இஸ்லாம், இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளை ஓரளவு நாம் தெரிந்து கொண்டோம். அந்த இஸ்லாத்தின் கொள்கையிலே இரண்டாவது அடிப்படையாக தன்ஸீஹ், தஸ்பீஹ், ததிக்கீர் மூன்றும் ஒருங்கிணைத்ததையும் விளங்கிக் கொண்டோம். அதனுடைய மூன்றாவது உட்பிரிவாக அல்லாஹுவின் மிகப்பெரிய உன்னதமிக்க அருளாகிய இயற்கையின் நிலைகளை நாம் தெரிந்து கொள்வது சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவின் மூல கொள்கையில் முக்கியமாக அமைந்திருக்கின்றது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், அவனின் தூதை கொண்டு வந்தவர்கள் ரசூலுல்லா. அப்போ அல்லாஹு ரசூலை நாம் விளங்கியிருந்தால்தான் நாம் செய்கின்ற அமல்களில் உயர்வானதாக ஆக்க முடியும். அல்லாஹ் ரசூலை நாம் எப்படி விளங்குவது? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், அவனை தவிர உலகத்தில் எந்த பொருளும் ஈடு இணை இல்லை, அவன் எல்லா வஸ்துக்களின் மீது ஆற்றல் சக்தி உடையவன் என்பதை முதலில் நாம் விளங்க வேண்டும். இரண்டாவதாக, என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதுவை குர்ஆனின் மூலமாக நமக்கு விளக்கியதுடன் அவர்களுடைய செயல் திட்டங்கள் நமூனா, அவர்களுடைய சொல், செயல், நடைமுறை, மௌனம் அத்தனையும் நமது வாழ்க்கையிலே நமக்கு பிரித்து இன்ன இன்ன நிலைகளில் வெற்றி கிடைக்கும் என்பதை அறிவித்து, ரசூல், ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டீங்க என்று சொன்னால் ஃபக்கத் ஆத்தா அல்லாஹ், முழுமையாக அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்படுவீங்க என்ற ஒரு பாயிண்ட், ஒரு சொல்லை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு எடுத்து எம்புகின்றான். எனவே இந்த அடிப்படையில் சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவின் கொள்கைகளில் அல்லாஹுவினுடைய தன்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹுவினுடைய தன்மை என்ன? அல்லாஹ் இஹ்லாஸ் என்னும் சூறாவிலே சொல்லி காண்பிக்கின்ற பொழுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹு ஸமது, லம் யலிது வலம் யூலது வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹது. இதை நீங்கள் தமிழில் பார்த்துக்குங்க அர்த்தத்தை. இப்போ இந்த அர்த்தத்தை, மேல் நோக்கியான அர்த்தத்தை, அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துவதை கொண்டு இந்த ஆயத்திலே இயம்பியிருக்கின்றான். சரி, ஆயத்தில் குர்சியில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றானே, இது இவனுடைய தன்மையை பற்றி சொல்றான். அந்த ஆயத்தில் குர்சியில் அவனை பற்றியே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். ஏழு பதினோலு பதினேழு உலகத்திலும் பதினாலு ஏழு பதினாலு உலகத்திலேயும் கிடைத்திருக்கின்ற, அடைவளைத்திருக்கின்ற அத்தனை பொருளும் அல்லாஹுவின் அந்த சொல்லுடைய கட்டுப்பாடோடு, அல்லாஹுவினுடைய உத்தரவோடு நடைபெறுகின்றது என்பதை இங்கே சூசமாக சொல்கிறான். இதனுடைய அர்த்தத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். யாருடைய உள்ளத்தில் கொஞ்சமாவது குர்ஆனுடைய ஆயாத்துக்கள் ஞாபகம் இருக்கின்றதோ அது பிரசித்தி பெற்ற உள்ளமாக அமைகின்றது.
யாருடைய உள்ளங்களில் சிறிதேனும் குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மனநமில்லையோ, கல் பைத்தில் ஹர்ப், குட்டிச்சவரான பாலடைந்த சுடுகாட்டை போன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆகையால் இந்த இடத்துல குர்ஆனுடைய சூராக்கள் நாம் மனப்பாடமிடுவது அவசியம். அத்துடன் குறிப்பாக ஆயத்துல் குர்சி நமக்கு மனப்பாடம் இருக்கணும். ஆயத்துல் குர்சியில் தான் ஹக்குல் ஆலமீனுடைய அத்தனை வல்லமைகளை பற்றியும் அல்லாஹ் சுற்றி காண்பிக்கின்றான். அதில் எண்ணுயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, திடீரென்று ஒரு சஹாபி ரசூலுல்லாவை சந்திக்கிறாங்க. சந்தித்தவனே அந்த சஹாபியை பார்த்து எண்ணுயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் தஜவ்வஸ்த, நீ திருமணம் முடித்து விட்டாயா என்று கேட்டாங்க. அப்போ கால அவர் சொன்னார், லா வ லைஸ ஐந்தி, என்கிட்ட எந்த பொருளும் இல்லையே, அத்தஜவ்வஜ பிஹி, நான் அந்த பெண்ணை, ஏதாவது ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்குண்டான மூல பொருளாதாரங்கள் இல்லையே, எப்படி நான் திருமணம் முடிக்க என்று கேட்டார்கள். அப்போது எண்ணுயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், ஃபஸால அவ லைஸ மாக்க, உன்னிடத்தில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கா கேட்டுவிட்டு சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹது, இந்த சூரா உன்னிடத்தில் இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ இந்த சூரா இருக்கான்னு கேட்டால் மனநம் இருந்தால் தானே சொல்ல முடியும். உடனே சொன்னார், கால பலா, ஆமாம், யாரை சொல்லலாம், அந்த குல்ஹுவல்லா சூரா எனக்கு தெரியும், என்கிட்ட இருக்குன்றார். அப்போ கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருபுல் குர்ஆன், குர்ஆனின் நான்கில் ஒரு பகுதி உன்னிடத்தில் இருக்குண்டாங்க. பிறகு கேட்டாங்க, கால அலைச மாக்க, வேற என்ன உன்கிட்ட இருக்குண்டாங்க. குல் யா ஐயுஹல் காஃபிரூன், இந்த சூரா என்னிடத்தில் இருக்கு என்று அந்த சஹாபி சொல்றாங்க. முதோ என்ன சொன்னாங்க, உன்னிடத்தில் ஏதாவது ஒரு சூரா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு குல்வல்லா சூரா இருக்குன்னு சொன்னாங்க. ரெண்டாவது அந்த சஹாபி இடத்துல உன்னிடத்தில் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அலைசமாக்க, இதா சுல்சிலத்தில் அருள், இதா சுல்சிலத்தில் அருளிய சூரா என்கிட்ட இருக்கு, மனப்பாடம் இருக்குன்றாங்க. அப்புறம் திருப்பி கேட்டாங்க, வேற என்ன இருக்குன்றாங்க. ருபுல் குர்ஆன், இந்த இதா சுல்சிலத்தவும் குர்ஆனில் ஒரு பகுதி, வேற என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ என்ன கேட்டாங்க, குல்ஹு அல்லா, விளங்குதா, குல் யாயுல் காஃபிரும், அதுக்கு பிறகு இதா சுல்சிலத்தில் அருள், மூணு சூறாவாச்சா. நாலாவது சூறா இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு, இது இருக்கு அப்படின்றாங்க. அதுவும் குர்ஆனில் ஒரு பகுதின்றாங்க. அப்புறம் திருப்பி கேட்டாங்க, வேற என்ன அவன்கிட்ட இருக்குன்றாங்க. அந்த சஹாபி, அலைச மயக்க ஆயத்தில் குருசி, உன்ட்ட ஆயத்தில் குருசி இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹுலா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், ஆயத்தில் குருசி என்னிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னவுடன் எண்ணியிரு தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால ருபுல் குர்ஆன், குர்ஆனில் ஒரு பகுதி உன்ட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நல்லா விளங்கிக்கங்க, குல்ஹுவல்லா, குல்யாயுவல் காஃபிரூன், இதா சுல்சிலத்தில் அருள், இதா ஜா ஆயத்தில் குர்சி, இந்த அஞ்சு சூரா, இந்த அஞ்சு சூறாவை மகராக வைத்து நீங்கள் திருமணம் முடிச்சுக்கலான்ட்டாங்க. சரி, இது ஷரியத்துடைய சட்டம். ஒருத்தர்கிட்ட வசதி இல்லை, அவர் கல்யாணம் முடிக்கணும், அந்த கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் இந்த சூரா இருந்தால் நீங்கள் மகரா வச்சு முடிங்கன்னு ரசூலுல்லா சொன்னாங்க. ஆனால் இப்போ உள்ள மேதாவி கேட்குமா, காசே இல்லை, அவன் எப்படி பொண்டாட்டிக்கு சோறு போடுவான்னு கேட்பான். பொண்ணு கொடுக்குறவனும் கேட்பான், பொண்ணுக்கு நம்மளுக்கு பேசுகிறவனும் கேட்பான், அதை சூழ்ந்துள்ளவனும் கேட்பாங்க. காசே இல்லையே, இவருக்கு பொண்ணை கொடுத்து நான் என்ன செய்ய, இது இஸ்லாமிய கொள்கை இல்லை. அப்போ இஸ்லாமிய கொள்கை இல்லைன்னாக்க ஒன்றுமே இல்லாமல் ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிட முடியுமா? இது உன்னுடைய குருட்டு கேள்வி. எண்ணுயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான் எங்களுக்கு தேவை. இது சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவின் கொள்கை. அப்படி அவனிடத்தில் ஒன்றுமில்லையானால் பெண்ணை கொடுத்து அவனை உயர்த்துங்கள். பெண் வீட்டார் உயர்த்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை, மற்ற பொருளாதாரம் உடையவர்கள் உயர்த்துங்கள்.
காசு இருந்தால் அரடவு சொருக்குள்ளே வச்சு ஒழிச்சுக்கிட்டு போயிடுறான். ஆ, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், இவனை கேட்கணும், அவனை கேட்கணும், நான்லாம் முடிச்சு வைக்க மாட்டேன். அவனுக்கு சொருக ஆள் இருந்துச்சுன்னா இவனுக்கு பார்க்க மாட்டான். காரணம் என்னென்னா அவனுக்கு நினைச்சதெல்லாம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, எதை வேண்டாலும் செய்யலாம். அடப்பாவீங்களா, சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவின் கொள்கைகளை நீங்கள் பார்த்தீங்களா? வெறும் அமலை மட்டும் சொல்லலை, எல்லா துறையிலையுமே இன்னுயிர் தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து நமக்கு சொல்லி காண்பித்த விஷயங்களை நாம் விளங்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி ஒரு சூரா இருக்குது, குல்ஹு அல்லாஹ். அல்லாஹுவின் தனித்தன்மை பற்றி உள்ள சூரா இருக்குது, ஆயத்துல் குர்சி. சரி, இந்த சூராவுக்கும் இந்த திருமணம் முடிக்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இருக்குது. ஒன்றுமே வசதி இல்லையானால் தெரிந்த சூராவை மகராக வைத்து திருமணம் முடியுங்கள் என்று எண்ணுயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த ஆயத்துல் குர்சி என்பது 7-14 உலகத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு டப்பாக்குள் போட்டு மூடக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னத அருள் என்பதை நாம் விளங்க வேண்டும். எனவே ஒரு மனிதனுக்கு சிரமம் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌமும் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி மா ஃபில் அர்த், இதனுடைய தொடரை அந்த ஒரு ஆயத்தை முழுமையாக, ஒரே ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி, ஓதுவானேயானால் அவனுக்கு பலவிதமான ரஹமத்துக்கள் இன்பங்கள் அவனுக்கு கிடைக்க ஆரம்பித்து விடுகின்றது. அந்த பலவிதமான ரஹமத்துக்கள் இன்பங்களிலே மேலான ஒரு இன்பம் அந்த மனிதனுக்கு என்ன என்று சொன்னால், இந்த ஆயத்துல் குர்சியை இந்த மனிதன் ஓத 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 இவனுக்கு மிகப்பெரிய ஒரு அருள் கிடைக்கும். எப்படி இவனுக்கு அருள் கிடைக்கும்? எண்ணியூர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள், யா அபாதர் தஅவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானில் இன்ஸி வல் ஜின்னி, ஷைத்தானிலிருந்தும் ஜின்னிலிருந்தும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாவல் கார்மானம் தேடிக்கொள்ளுங்கள். அப்போ அந்த சஹாபி கேட்டாங்க, யார சூழல்லா அவு லில் இன்சி ஷயாத்தீன், இன்சியும் ஷயாத்தீனை நீங்கள் குறிப்பிடுறீங்க அப்படின்னா என்ன? அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இன்சும் ஷைத்தானும் தான் இந்த உலகத்தில் நம்மை வழிகெடுக்கின்றது. அதனால் தஅவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மினல் இன்ஸி வல் ஜின்னி வஷ்ஷயாத்தீன் என்று நீங்கள் கார்மானம் தேடிக்கொண்டால் உங்களை அது ஒன்றும் செய்யாது. பிறகு நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஆயத்துல் குர்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹுவின் தனித்தன்மைகளையும் அவனுடைய முழு குணாதிசயங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய மகாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு கலைக்கூடமாக இந்த ஆயத்துல் குர்சி நமக்கு நம்முயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி அந்த அமைத்து கொடுத்த நேரங்களிலேயெல்லாம் இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அபி உமாமா, அபி உமாமா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கர துபுர குல்லு சலாத்தின் மக்தூபத்தின் ஃபர்லாக்கப்பட்ட ஒவ்வொரு தொழுகையின் ஃபர்லுக்கு பிறகும் சலாம் கொடுத்துவிட்டு ஆயத்துல் குர்சியை ஒரு மனிதன் ஓதினால் லம் எம் நஹுமின் ஹூலில் ஜன்னா, சுவர்க்கத்தில் யாரும் அவன் புகுவதை தடுக்க முடியாது. அப்போ துபுர குல்லு சலாத்தின்னா தொழுகைக்கு பின்னால் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுறது, ஒரு தடவையோ குறைஞ்சது 3 தடவையோ, அப்புறம் அவங்க இஷ்டம், குறைஞ்சது 3 தடவை, அதுக்கும் இல்லைண்டா 1 தடவை. மாமூலாக வளமையாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த ஆயத்துல் குர்சியை அவர்கள் இருப்பிடத்தில் உட்கார்ந்து ஓதினால் கிபிலாவை முன்னோக்கி அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாக ஆக்கப்படும். அந்த சொர்க்கத்தின் நேமத்துக்கள் அந்த மனிதனுக்கு வழங்கப்படுகின்றது. ஆனால் ஆயத்துல் குர்சியை நாம் ஓதுவோமா? நமக்கு தான் நன்மை பாவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அலர்ஜியாக இருக்க, அதுக்கு பதில் டிவி பார்ப்போம், டிவியில் அரைச்சட்டிகை ஓடிச்சுன்னா சூப்பர்னு சொல்லுவோம்.
அரடவுசருக போச்சுன்னா சொல்லுவாங்க பொம்பளைங்க சூப்பர்ன்றுவாங்க, இவனுக்கு வேண்டியது அரைச்சட்டி போனால் சூப்பர்ன்றுவான். ஓதுங்கடாண்டாக்க ஞாபகம் இல்லைங்க சார், சின்ன பிள்ளையில கல்யாணத்துக்கு முத ஓதுனது, இவனும் கல்யாணத்துக்கு முத ஓதுனது, மூணு புள்ள வைத்திருப்பா. ஆயத்தில் குறிச்சி தெரியுமா? எனக்கு தெரியாது, சிறு வயசில் ஓதணும். ஆ சொருக்க தெரியுமாண்டா? ஆ அது எங்களுக்கு தெரிஞ்சுக்கிருச்சு, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் செய்கிறோன்டுவாங்க. ஏன் இது தெரியல? அமலுடைய விஷயங்களில் ஷைத்தான் மனிதர்களை முன்னேறுவதை தடை செய்கின்றான். ரெண்டு விஷயத்த மனிதனுடைய உள்ளத்தில் ஆசையாக போடுறான், ஒன்று பொருள், ரெண்டாவது பொண்டாட்டி. பொண்டாட்டிக்கு எது வேண்டாலும் எப்போ கேட்டாலும் ஒரு 100 மைல் போய் கூட அவன் வாகனத்தில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். அல்லாவை தொழுவுப்பா, ஆயத்தல் குறிச்சி போது, சூறாக்களை போது, மனநமிடு, இந்த முன்னால் கூறப்பட்ட 4 சூறாக்களை போது. ஓதலான்னு தான் இருந்தேன், டயர்டாக இருக்குது, கொட்டாயாக வந்துச்சா படுத்தேன் தூங்கிட்டேன்டுவான். இதுதான் சைத்தான். சைத்தான் எப்படி மனிதனை வழி கெடுக்கிறான் பாருங்கள். அப்போ என்ன இருந்தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்குறாங்க, ஆலம ஆயத்துல் ஃபில் குர்ஆனி, குர்ஆனில் ஒட்டுமொத்தமாக 6,666 ஆயத்துக்கள் 30 ஜுசுக்களில் சிறந்த அருள்மிக்க ஒரு வசனம் எது என்று கேட்டாங்க. என்ன இருத்தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆலம ஆயத்தில் குர்ஆனி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹையுல் கையூம், இந்த அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹையுல் கையூம் என்ற ஆயத்து தான் மிக உயர்ந்தது என்று என்ன இருத்தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே ஆயத்தில் குர்சியின் மகிமை காண கிடப்பதால் அதனுடைய பொக்கிஷமும் ஹசானாவும் நிறைந்து மினுமினித்து கொண்டிருக்கின்றது என்பதை சமுதாயம் உணர வேண்டும். ரெண்டாவதாக எண்ணியிருத்தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உபை ஜியாத் ஷஹ்ர் இப்னு ஹர்ஷ் அன் அஸ்மா பின்த் யசீத் யசீத் இப்னு சகன் கால சமீத்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கோன்றாங்க இத்தனை சகாபி. யகூலு ஹாத்தெய்னில் ஆயத்தெய்னி, பின்னால் வரக்கூடிய இந்த 2 ஆயத்துக்கள், 2 விதமான சப்ஜெக்டுகள் கொண்ட இந்த ஆயத்துக்கள், ஒன்று லா இலாஹ இல்லாஹுவல் ஹையுல் கையூம், நல்லா விளங்குங்க, லா இலாஹ இல்லாஹுவல் ஹையுல் கையூம். ரெண்டாவது வ அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹையுல் கையூம். அன்ன ஃபீஹிமா, இந்த 2 ஆயத்துக்களிலேயும், 2 துண்டு ஆயத்துக்களிலேயும் இஸ்முல்லாஹில் ஆலம், அல்லாஹ்வுடைய பேர் இஸ்முல் ஆலம் அமைந்திருக்கின்றது. இதை ஒரு மனிதன் உச்சரிக்க ஆரம்பித்தால் இஸ்முல் ஆலம் அவனுடைய உடம்பில் வேலை செய்து இவன் மலக்கானியத்தையும் ரஹ்மானியத்தையும் ரப்பானியத்தையும் துல் ஜலாலி வல்லிக்ராம் என்பதையும் அறியும் ஆற்றல் பெறக்கூடிய ஒரு தகுதி இந்த மனிதனுக்கு இருக்கு. அதுக்கு முதல்ல அகீதாவில் சுன்னத் ஜமாத் என்ற என்றால் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும், இஸ்லாத்தை அறிந்திருக்க வேண்டும், ஈமானை அறிந்திருக்க வேண்டும், பிறகு தஸ்கியத்து தஸ்கிரத்து ரியாலத்தை அறிந்திருக்க வேண்டும், அதற்கு பிறகு அல்லாஹு லா இலாஹ என்னும் அல்லாஹ்வின் தனி தத்துவத்தை தன்மையை அறிந்திருக்க வேண்டும். இப்படி அறிந்திருந்தால் இந்த ஆயத்தில் குர்சியின் அந்த இஸ்முல் ஆலமும் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹையுல் கையூம் என்ற 2 இஸ்முல் ஆலமும் அவனுக்கு இஸ்முல் ஆலமாக அமையும் என்பதில் எத்தகைய சந்தேகமில்லை. அபு தாவூத், முஸ்னத், திருமதி போன்ற எண்ணற்ற ஹதீசு கிரந்தங்களில் காண கிடக்குகின்றது, பெருக்கிக் கொள்ளுங்கள். எனவே இந்த அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் தத்துவமும் தன்மையும் மனிதனுடைய கட்டுப்பாடுக்கும் மனிதனுடைய ஆலோசனைக்கும் மனிதனுடைய அகங்காரத்திற்கும் அப்பாற்பட்டவை. எனவேதான் மன் கரா துவர குல்லு சலாத்தின் மக்தூபத்தின் ஆயத்தில் குர்சி, பரலாக்கப்பட்ட ஒரு தொழுகைக்கு பிறகும் ஒரு மனிதன்
இந்த ஆயத்தில் குர்சியை ஓதுவானையானால் லம் எம் நஹு மின் துஹூலில் ஜன்னா, அவன் சுவனத்தில் நுழைவதை அல்லாஹு தடுக்க மாட்டான், எவனும் தடுக்க மாட்டான். எவ்வளோ பெரிய தரிஜா பார்த்தீங்களா? அப்போ அந்த ஆயத்தில் குர்சி ஓதக்கூடிய நிலை நமக்கு வருமா? அப்போ அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வஹி அனுப்புகிறான். அன்ன கர ஆயத்தில் குறிச்சி ஃபி துபுரி குள்ளி சலாத்தின் மக்தூபத்துன், ஃபரலாக்கப்பட்ட ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு மனிதன் ஆயத்தில் குறிச்சியை அவன் ஓதுவானே ஆனால் மண் எக்ரவு துபுர குள்ளு சலாத்தின் மக்தூபத்தின் ஓதினால் அஜ அலஹு குதுபு ஷாக்கிர் கல்பு ஷாக்கிரீன். இந்த ஆயத்தது குர்சி ஓதுவதனால பாருங்க எத்தனை அவனுக்கு அவார்டு கிடைக்கிது, கல்பு ஷாக்கிரீன், நன்றி உள்ள உள்ளமாக மாறும். வலிசானு ஜாக்கிரீன், விக்ர் செய்யும் நாவாக அவனுடைய நாவு மாறும். வசவாபுன் நபியீன், நபிமார்கள் செய்த நன்மை அவனுக்கு வழங்கப்படும். வாமாலு சித்திகீன், சித்திகீன்கள் சஹாபாக்கள் செஞ்ச நன்மை அவனுக்கு வழங்கப்படும். வலா யுவாக்கிபு அலா தாலிக்கை நபியுன் அவு சித்திக்குன், இந்த மனிதனுக்கு நபிமார்கள் சித்திக்கின்களுக்கு அருளப்பட்ட வரப்பிரசாத நன்மைகள் இவனுக்கு கிடைத்து இம் தஹத் கல்பஹு பில் ஈமான், ஈமான் அவனுடைய ஈமான் கல்பில் நிறைந்து ஒளி கொடுக்க ஆரம்பித்து இவன் மறு மனிதனுக்கு ஒளி கொடுக்கும் ஒளி விளக்காக மாறிவிடுகின்றான். சுபஹான் அல்லாஹ், எவ்வளோ தரஜா பார்த்தீங்களா? அகீதாவை புரியணும். அகீதாண்டா இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, அதனுடைய முழு தாத்பரியத்தின் தன்மைகள் என்ன, இப்படி நாம் புரிந்தாலே ஒழிய அல்லாஹுவின் தத்துவத்தை நாம் விளங்க முடியாது. அல்லாஹுவின் தத்துவத்தின் தாத்பரியங்கள் என்ன என்பதை நாம் சிறிது ஆய்வு செய்வோம். அந்த அல்லாஹுவின் தாத்பரியத்தில் ஒன்று, நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல் செயல் நடைமுறை மௌனங்கள் அத்தனையும் நாம் பின்பற்றும் பொருட்டு எண்ணியிருத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நம்முடைய உடலாலும் நாவாலும் உருவாலும் முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் தன்சீஹுக்கு பிறகு தஸ்பீஹ், தஸ்பீஹுக்கு பிறகு ததிக்கீர், ததுக்கீருக்கு பிறகு அல்லாஹுவின் தனித்தன்மை. அல்லாஹுக்கு ஏழு தன்மை இருக்குது. அல்லாஹு லா இலாஹ என்ற வஸ்துவில் அந்த ஆயத்தில் அல்லாஹுடைய தனித்தன்மை ஏழு ஆயத்து ஏழு தன்மையும் சொல்கிறான். அல்லாஹுடைய தன்மை என்ன? ஹயாத்து ஒன்று, குதிரத்து ரெண்டு, இல்மு மூணு, இராதத்து நாலு, சம் அஞ்சு, பசரு ஆறு, கலாம் ஏழு. இந்த ஏழு வஸ்துக்களில் அஃபால் ஆசார் உள்ளடங்கி இருக்கு. அப்ப அல்லாஹ் என்று சொன்னால் அந்த அல்லாஹுக்குள்ள தனித்தன்மை இத்தனையும் இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு நிகர் யாரும் இல்லை, அல்லாஹுதான். ரசூலுக்கு நிகர் யாரும் இல்லை, ரசூல் தான். அல்லாஹுவையும் ரசூலையும் ஒரு ஆயத்தை பிரஸ்தாபிக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி பிரஸ்தாபித்து விட்டு சொல்கிறான். மூணாவதாக வலில் முஃமினீன், அங்கே யாரையும் நுழைக்கலை அல்லாஹ், இஸ்லாத்தையோ முஸ்லீமையோ உள்ளே நுழைக்கலை. இஸ்லாம் முஸ்லீம் முதல் படித்தரத்திலிருந்து அங்கே முஸ்லீமீன் மூணாவது படித்தரம் வந்துருச்சு. இந்த மூணாவது படித்திரத்தில் உள்ளவர்கள்தான் சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவின் அடிப்படை கொள்கைகளை விளங்க முடியும். விவாதத்திற்கோ சர்ச்சைக்கோ விளங்குகின்றோம் என்ற அந்த வாய் சொல்லின் துர்நாற்ற வாய்க்கு பதம் கொடுக்கும் பொருட்டோ ஒரு மனிதன் இந்த ஆய்வை எடுத்துக்கொள்வானேயானால் அவனை குஃபுரில் கொண்டு தள்ளிடும். எனவே அஹ்லு சுன்னாவுடைய மக்களின் கொள்கை பிடிப்பு என்பது கலிமத்து ஷஹாதா, ஷஹாதத்துடைய கலிமாவில் முற்றிலும் அவன் நிலை பெற்று தரிபெற்றிருப்பான். ரெண்டாவது மபானியல் இஸ்லாம், அந்த இஸ்லாத்தினுடைய அமைப்புகளில் என்ன என்ன ஃபர்லாக்கப்பட்ட கடமைகள், ஈமானுடைய ஃபர்லு, இஸ்லாத்தினுடைய ஃபர்லு, ஈகானுடைய ஃபர்லு, எத்தனையும் ஈமான் கொள்ளணும்.
அப்படி ஈமான் கொண்டுட்டான்டா, அடுத்த கட்டம் அவனுக்கு அல்லாஹ்வுடைய தன்மை தனித்தன்மை விளங்கணும். ஒன்று ஹயாத்து குதிரத்து, எல்மு இராதத்து, சம்மு பசரு கலாம். இந்த ஏழு தன்மை அல்லாஹுக்கு தனிப்பட்ட ஒரு பிரத்யேகமான தன்மை. இது உடையது தான் அல்லாஹ்வுடைய கருணை. அல்லாஹ் பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, அவன் நாட்டத்தில் உள்ள சக்தி, கல்வியை வெளிப்படுத்தும் சக்தி, ஹயாத்தின் சக்தி, அவனுடைய மனோநிலையின் குதிரத்தின் சக்தி, இத்தனை சக்தி இருந்தால்தான் ரப்புல் ஆலமீன் அஃப்ஆல் மனிதர்களுக்கு உத்தரவு போடுவான். மனிதர்களுக்கு உத்தரவு போடுகின்ற பொழுது அதன் அடிப்படையில் அவர்கள் எடுத்து நடக்கவில்லையானால் தூக்கி எறியப்படும். இரண்டாவது, மனிதர்களில் புனிதரான அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு சையீதுல் காயினாத் என் உயிருக்கு மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு அத்தனை ரிசாலாத்தையும் நம்பி முழுமையாக நன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நபியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை கொண்டு? பி ரிசாலாத்னிலா காஃபத்தில் அரபி வல் அஜமி வல் ஜின்னி வல் இன்சி. எத்தனை பார்த்தீங்களா? இத்தனையும். எது? அவங்க ரிசாலாத்தை கொண்டு ஈமான் கொள்வது அரபி, அஜமி, ஜின்னு, இன்சு. இது இல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற பரலோகத்தில் இருக்கின்ற அத்தனை நிலைகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு ஈமான் கொண்டிருக்கணும். அப்படி ஈமான் கொண்டாதான் இந்த அல்லாஹினுடைய பிரத்யோக தன்மை நமக்கு விளங்குகின்ற பொழுது ஹையுல் கையுமாகிய ரப்பு நம்மை ஹயாத்தாக, நம்மை நித்திய ஜீவனாக வாழ வைத்து மாண்டானும் மண் நம்மை தொட முடியாத அளவிற்கு நம்மை புடம்போட்டு பாதுகாக்கின்றான். அதுக்கு நம்மளுக்கு ஜிஸ்மு ரூஹு அல்லாஹ் எப்படி நாடுவானோ அப்படி படைச்சிருக்கான். இந்த ஜிஸ்மு என்பது உடல், ரூஹு என்பது அல்லாஹ்வின் தனித்தன்மை. வயசு அலூனகானி ரூஹு குளிர் ரூஹு மின் நம்பி ரப்பி, எந்த பயலும் தாவா செய்ய முடியாது, முடிஞ்சு போச்சு எல்லாம். ஜஃபல் கலம் அல்லாஹ் எப்போ ரசூலுல்லாவே ஹாத்தமாக நபி ஹாத்தமன் நபின்னு அனுப்புனானோ தாவா ஹிவா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு தாவா என்ற நிலையில் கிதாபை தூக்கினால் கிதாபியத்தான இல்மு தான், கல்வி தான் உனக்கு இருக்குமே தவிர ரூஹானியத்தான கல்வி இருக்காது, இல்மு யக்கீன் இருக்காது, இல்மே ரசூல் இருக்காது, இல்மே சுன்னத்து இருக்காது. இத்தகைய இல்மு இல்லை என்று சொன்னால் மனிதர்கள் மாண்டும், மாண்ட பிறகு எதையும் அடைய முடியாது என்ற நிலைதான். அவர்கள் எல்முல் யக்கீன், எல்முல் பசர் அந்த மனிதர்களுக்கு இருக்குமே ஆனால் அவர்கள் என்றென்றும் நீண்டோடி நித்திய ஜீவனாக வாழ்வார்கள் என்பதற்கு எத்தனையோ லட்சக்கணக்கான சான்றிதழ்களை இந்த அல்லாஹுலாயிலாகவும் குல்ஹுவல்லாகவும், அது மாத்திரமல்ல இன்னுயிர் தாகா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய செயல் திட்டத்தின் அமைப்புகளும் நமக்கு காட்டி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து அல்லாஹ்வின் தனிப்பெரும் தன்மைகள் மனிதர்களை பரிசுத்தமாக்கவே ஆக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தன்மைகள் அத்தனையும் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பார்வை, கேள்வி, பேச்சு, ரூஹு, நாட்டம், அதுக்கு பிறகு கலாம், இத்தனையும் ஏழு தன்மை. அல்லாஹ்வுடைய ஏழு தன்மை மனிதனுக்கு இருக்குது. இந்த ஏழு தன்மைகளுக்குள்ளுதான் ஏழு ரூஹானியத்தை அடங்கியிருக்கு, ரூஹும் அடங்கியிருக்கு. வயசானுக்கு அணி ரூ அப்படி சொல்லிட்டான். இன்னொரு ஆயத்தில் என்ன சொல்கிறான்? இன்ன நஃப்ஸ் அனில் ஹவா, இந்த மனித ஜடலத்தில் ஒரு நஃப்ஸ் இருக்குது, அது ஹவா காற்று இனத்தை சார்ந்தது. மனித ஜடத்தில் ஒரு உயிர் இருக்கின்றது, வயசானுக்கு அணி ரூஹ் குளிர் ரூஹுமின் அம்ரி ரப்பி, அல்லாஹ்வுடைய அம்ருக்கு கட்டுப்பட்டது. பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய அம்ருக்கு கட்டுப்பட்டதன் காரணமாக அது இராதத்தோடு சேர்ந்து விடுகின்றது, அந்த இராத குதிரத்தோடு சேர்ந்து விடுகின்றது, அந்த குதிரத் நித்திய ஜீவனாகிய ஹயாத்தோடு சேர்ந்து விடுகின்றது. இம்புட்டு விஷயம் அறிய வேண்டியது இருக்கே. நாங்கள்லாம் செத்த புஸ்தத்தை தமிழை தூக்கிட்டு அறிஞ்சவர்கள், அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விதண்டாவாதிகள் தன்னை தற்காத்து கொள்ளும் பொருட்டு கலிமாவை புதுப்பிக்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை. ஆகையினால் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தன்மை, ரசூலின் தன்மை, சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவின் தன்மை,
இதுகளை உணர்ந்து உண்மை முஸ்லிம்களாக வாழ்வதோடு அமைதி, அறம், அன்பு மூன்றையும் சரியாக பின்பற்றி பரலாக்கப்பட்ட அல்லாஹ் என்றே பாங்கு சொல்லப்படுது. அந்த சத்தத்தை கேட்டு ஒரு முஸ்லீம் தொழுகவில்லையானால், பள்ளிக்கு செல்லவில்லையானால் அவன் குஃபுருக்காயிட்டான், அவனை கபரிஸ்தான்லேயே அடக்கக்கூடாது. பாங்குடைய ஒளியை கேட்டு ஏன் தொழுக வரலையோ, அவனை கபரில் அடக்கக்கூடாது, சுடுகாட்டில் அடக்கணும். கௌசல் ஆலம் சொல்கிறாங்க, பாங்குடைய சத்தத்தை கேட்டு ஏன் பள்ளிக்கு வரலையோ அவனை கபரிஸ்தானில் அடக்காதீங்கன்றாங்க. எத்தனை ஆண்க பொண்ணுங்க கேட்குது, அவங்களுடைய நிலை என்ன என்பதை இந்த முன்னால் கூறப்பட்ட சம்பவங்களை சிந்தித்து இஸ்லாம் முஸ்லீம் ஈமான் என்ன என்பதை விளங்கி அதன் தன்மைகளில் அல்லாஹ்வினை பிரசித்தி பெற்ற அந்த தன்மைகளை விளங்கி உண்மை முஸ்லீம்களாக உண்மை ஷஹாதத்திற்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும். எனவேதான் மனிதனை மௌத்தை குளிப்பாட்டுகின்ற பொழுது கலிமா ஷஹாதாண்டுவான், தூக்கும்போது கலிமா ஷஹாதாண்டுவான், கபருக்குள்ளே இறக்கும்போது கலிமா ஷஹாதான்னு சொல்லுவான். இது பெண்களுக்கு தெரியாது, என்ன சகாதத்தை சொல்கிறதே இல்லையா. அவங்க குளிக்கும்போது கூட ஜனாபத்தில் சொருகிட்டு குளிக்கும்போது கூட, நெசன் ஜனாபத்தில் கூட, அசிங்கம் வந்துட்டு போகக்கூடிய அந்த ஜனாபத்தில் கூட யார் துவா ஓதுறா? துவாண்டா என்னங்க இதில், அதெல்லாம் இப்போ முடியுமா? இதெல்லாம் நவீன காலம், போன தட்டினா எல்லாம் வருது, வரும் எல்லாம் வரும், அதுலேயும் அரைச்சட்டியாக அரடவுசர்லாம் வருது, வேலைக்கு அதுக்குமா? ஒரு மூலையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு ஹி ஈ ஈன்று இழிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஷைத்தான் மாதிரி. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானில் இன்ஸி வல் ஜான்னி சொன்னாங்க. இத்தகைய நிலையில் நம்முடைய ஈன ஈமானை பாதுகாப்பதோடு ஈனச் செயலை விட்டும் ஊன வாழ்க்கையை விட்டும் ஊனே கெதி என்பதை விட்டும் நீங்கி பரிசுத்தமுடையவர்களாக அகீதாவின் சுன்னத் ஜமாத்துடைய அகீதாவின் கொள்கைகளை ஷஹாதத்துக்களை இஸ்லாமின் அடிச்சுவர்களை பின்பற்றி தெரிந்து அறிந்து நாம் குற்றங்களை களைந்து வாழ முயற்சிப்போமாக. ஹக்குல் ஆலமீன் நம்முடைய சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து என் உயிருக்கு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துவா பரக்கத்தின் பொருட்டால் நம்மி சாலிஹீன்கள் சித்திகீன்களோடு ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலா மனித்தபா அல்ஹுதா.